எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபேமிலியில் ஒரே குளியல் சோப் யூஸ் பண்ணுறதுனால நோய்கள் பரவ காரணமாக இருக்குமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான முழு விளக்கத்தை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான புதுமையான வீடியோ தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியில் ஒரே குளியல் சோப் யூஸ் பண்ணுறதுனால தொற்று நோய்கள் பரவுமா? பதில், கண்டிப்பாக பரவும். ஒரு சோப் எடுத்துட்டிங்கன்னா 100% ஜெர்ம்ஸ் கில் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஆனால் 60% ஆஃப் ஜெர்ம்ஸ் சாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 60% ஆஃப் ஜெர்ம்ஸ் கில்லிங்க்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் லோ குவாலிட்டி சோப்பாக இருந்தால் அது பயன்படுத்தும் போது ஜெர்ம்ஸும் சாகாது, அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னுக்கும் டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி லோ கேட்டகரி சோப் ஒரே ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் கிருமிகள் அந்த சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தோல் நோய் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே தோல் நோய் வராமல் இருக்க உங்களுக்குன்னு தனி குளியல் சோப் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இல்லை சோப்புக்கு ஆல்ட்ரா இயற்கை குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறது கூட நல்லது தான். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சோப்ஸ் நமக்கு நன்மை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு காரணம் சோப்பு செய்ய மூலப்பொருளான எண்ணெயில் கலப்படம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சோப் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்லதா கெட்டதான்னு ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இதெல்லாம் யாரிடம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற சோப் சோப்பே இல்லை, அது ஒரு மினி சைஸ் குப்பை பெட்டி. இவ்வளவு பேசுகிறிய, நீ என்னடா சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சோப்பே யூஸ் பண்ணுறதில்ல. ஆமாங்க, சோப்பு கேல்ட்ரா இயற்கை குளியல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த மாதிரியான சோப் யூஸ் பண்ணணும் அண்டு சோப்பு கேல்ட்ரா ஒரு மாற்று பொருளை பற்றி அடுத்த வீடியோவில் இருந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. நன்றி.